இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? சோ பொதுவாவே நம்ம வந்து ஒரு பிசியோ இல்ல ஒரு புது லேப்டாப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 10 விதமான அப்ளிகேஷன் உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிசியை நீங்க யூஸ் பண்றதா ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில 10 விதமான அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்ஸ் டவுன்லோடு லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இந்த 10 விதமான அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஃபோவி தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 விதமான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌசர். ஸோ பொதுவாகவே நம்மளுடைய புது பிசியோ இல்லை புது லேப்டாப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரிஜினல் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டெல் ஷோரூமில் வாங்கினீங்களோ இல்லை அஃபீஷியல் ஷோரூமில் வாங்கினீங்க அப்படின்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு போட்டு தருவாங்க ஆஃப்லைன் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும். பட் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா வித்தவுட் ஓஎஸில், அதுவே வித் ஓஎஸ்ல நீங்க வாங்கினீங்க ஒரிஜினல் ஓஎஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15,000 ரூபாய் இல்ல 12,000-13,000 ரூபாய் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றது மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம வெறும் ஓஎஸ் மட்டுமே போட்டு தரக்கூடிய ஒரு சில கேங்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அதனால ஒன்ஸ் நம்ம நம்மளுடைய பிசியோ இல்ல ஒரு லேப்டாப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 10 அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா, அப்படி இல்ல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த 10 விதமான விண்டோஸ் 10 உடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். கண்டிப்பா ஒரு லேப்டாப்போ இல்ல ஒரு பிசியோ வாங்கணும் அப்படின்னா ஒரு இன்டர்நெட் பிரவுசர் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட அந்த விண்டோஸ் 10 தேவைப்படக்கூடிய பிரவுசர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிரவுசர் பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். விண்டோஸ் 10 ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் இருந்தா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும். சோ இது ப்ரீபில்டாவே வரும். அப்படி இல்லைனாலும் அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம், ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஜிமெயில் இருக்கும், கூகுள் டிரைவ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஃபயர் ஃபாக்ஸில் நான் ரொம்ப ஃபேன், எனக்கு ரொம்பவே நான் பழைய சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சம் இமேஜஸ்லாம் ரொம்பவே வந்து செக்யூரா இருக்கும். சோ இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற எங்கயாவது போனோம்னா கூட நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். டிராப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லில கொடுக்குறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஜிமெயிலோட யூஸ் பண்ணலாம். அதாவது கூகுளோட ப்ராடக்ட் கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய லேப்டாப் அண்ட் பிசியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நம்ம வந்து எந்த நேரமே வந்து சாங்ஸை பிளே பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாங்ஸை பிளே பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசிக். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ஃபாரின்ல மட்டுமே இருந்த இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ இந்தியாவில் வந்ததுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் மாறுறதுக்கான சான்சஸாக இருக்குது, ஆஃபர்ஸும் நிறைய கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய மியூசிக். ஸோ நீங்கள் ஆப்பிள் சிஸ்டம்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆண்ட்ராய்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கூகுள் மியூசிக். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் மூலமாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் சூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீபில்டாக வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் அல்டர்னேட்டாக டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுக்கு ஜிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, பெயிண்ட் ஆட் நேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கோ இல்லை எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ கண்டிப்பாக இதுவும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை விண்டோஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் காஸ்பர்ஸ்கை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான ஆன்டி வைரஸ் நிறையவே கிடைக்குது ஆன்லைனில். பட் இதெல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். பட் மால்வேர் பைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம ஈஸியாகவே இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய விண்டோஸ் 10 லேப்டாப் ஆர் பிசியில் விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இதை அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான்
உங்களுடைய பிசியில் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் ஆன்டி வைரஸ் ரிலேட்டடாக இருந்தது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தது ட்ரோஜன் வைரஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னுமே வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிளேயர். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய லேப்டாப் அண்ட் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை வந்து பிளே பண்ணுவோம். ஸோ எல்லாருமே நிறைய மொபைல் மூலமாக நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே எடுப்போம். ஸோ இமேஜஸ் பார்ப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மூவிஸ்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு விஎல்சி மீடியா பிளேயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பிளே ஆகாத ஃபைல் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லி, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரத்யேகமான விஎல்சி மீடியா பிளேயர். இல்லை இதை விட அட்வான்ஸ்டாக வேணும் வேறு என்ன ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்னா 5K பிளேயர்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான 4K இருந்தாலும் பிளே ஆகும். ஸோ அதோடைய ரெண்டுத்தோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரத்யேகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருடைய லேப்டாப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இன்டர்நெட் ப்ரௌசிங்காக, கரண்ட் பில் கட்டுவோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது பேமெண்ட் பே பண்ணுவோம், இல்லை ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வேணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஆப்ஷன் தான், விண்டோஸ் பிளஸ் பிரிண்ட் ஸ்கிரீனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் ஸ்கிரீன் என்னவா இருக்கோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இல்லைங்க எனக்கு இதுவும் டஃபாக இருக்கு, வேற ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய விண்டோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் டூல் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும், எந்த இடத்த பர்டிகுலராக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கூட அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன், இதோடைய ஷார்ட்கட் நான் கீழே கொடுக்குறேன், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ஒன்பதாவது வந்துட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 3-4 GB கிட்ட கொண்ட ஒரு ஃபைல்லாம் கூட வந்து நமக்கு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு வரும். அதே எல்லாமே வந்து ஜிப் ஃபைலாக அவங்க வந்து சுருக்கி வச்சிருப்பாங்க, 4 GB இருக்கிறத கூட 2-2.5 GB சுருக்கிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அன்சிப் பண்ணி நம்மளுடைய ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ரெண்டு விதமான டூல் தேவைப்படுங்க. ஸோ அது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிப் 7.zip அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டூலை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதமான ஒரு ஃபைலுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்தாவதா கண்டிப்பா எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடோப்ல இருந்து வரக்கூடிய PDF வியூவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஏன்னா நிறைய ஃபார்மெட்ஸ் எல்லாமே வந்து PDF தான் நமக்கு வருது. எக்ஸல் வேர்ட் ஃபார்மெட்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு, இப்போ PDF ஃபார்மெட்ல வரதுனால கண்டிப்பா இந்த அடோப் ஃபிளாஷ் பிளேயர் இருந்தது அப்படின்னா இல்ல PDF வியூவர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைலோ மிஸ் ஆகாம ஈஸியாகவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும், பட் அதை விட இது கன்வீனியா இருக்கும், ஹைலைட்லாம் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனும் கூட. கண்டிப்பா இன்னைக்கு நான் 10 விதமான அப்ளிகேஷன், அதாவது 10 விதமான டூல்ஸை பத்தி பேசியிருக்கேன். விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது லேப்டாப் ஒரு பிசில இந்த 10 அப்ளிகேஷனும் டூலும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடித்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 விதமான டூலுடைய பிரத்யேகமான டவுன்லோடிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரியான பல சூப்பரான டெக் சார்ந்த வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். அண்டர் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, யூ ஹேவ் அ நைஸ் டே.